டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பர்சனல் ஹைஜீன், அதாவது ஹவு டு கீப் யுவர் பாடி க்ளீன் அண்ட் ஹெல்த்தி. நம்முடைய பாடியை எப்படி க்ளீனாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தன் சுத்தம், தன்னுடைய உடலை எவ்வாறு சுத்தமாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் பர்சனல் ஹைஜீன்? பர்சனல் ஹைஜீனுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மெயின்டைனிங் கிளீனினஸ் அண்ட் க்ரூமிங் ஆஃப் த எக்ஸ்டர்னல் பாடி. அதாவது நம்முடைய பாடியை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க, ஒன்று எக்ஸ்டர்னல் பாடி, இன்னொன்று இன்டர்னல் பாடி. இன்டர்னல் அப்படிங்கிறது என்னென்னா, உள்ள நம்ம பாடிக்குள்ளே ஹார்ட்டு, லங்ஸு, கிட்னி, லிவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்திங்களா, அதுதான் வந்து இன்டர்னல் பாடி. எக்ஸ்டர்னல் பாடிங்கிறது வெளியில் உள்ள பார்ட்ஸு. அந்த பார்ட்டை நம்ம எப்படி தூய்மையாக வச்சுக்கிறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதுதான் என்னென்னா பர்சனல் ஹைஜீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு தான் இந்த டெஃபினிஷன் பாருங்கள். இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மெயின்டைனிங் கிளீனினஸ் அண்ட் க்ரூமிங் ஆஃப் த எக்ஸ்டர்னல் பாடி. க்ரூமிங் அப்படிங்கிறது என்ன, வாஷ் பண்ணுறதுன்னு அர்த்தம், நம்ம பாடியை நல்லா தூய்மையாக வச்சுக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். மெயின்டைனிங் எ ஹை லெவல் ஆஃப் பர்சனல் ஹைஜீன் வில் ஹெல்ப் டு இன்க்ரீஸ் செல்ஃப் எஸ்டீம் அண்டு கான்ஃபிடென்ஸு. அதாவது நம்முடைய பாடியை நல்லா எல்லாத்தையும் நம்ம தூய்மையாக வச்சுக்கும் போது நமக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு புவர் பர்சனல் ஹைஜீன். புவர் பர்சனல் ஹைஜீன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்முடைய பாடியை வந்து ஒழுங்காக நம்ம வச்சுக்கலைன்னா எப்படி இருக்கும். ஓகே, அதை தான் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஒழுங்காக இப்போ நம்ம சுத்தமாக வச்சுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதான் இன்க்ரீஸ்டு ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் ஆன் இன்ஃபெக்ஷன். அதாவது இன்ஃபெக்ஷனில் நோயினால் நம்ம என்ன செய்வோம், அடிக்கடி சிக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம ஒழுங்காக நம்முடைய பர்சனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்ஃபெக்ஷன் ஆயிரும், ப்ளஸ் வந்து நம்ம அடிக்கடி என்ன செய்யணும், நோயினால் கஷ்டப்படுவோம். ஓகே, அடுத்து சோசியல் எம்ப்ராஸ்மெண்ட். சோசியல் எம்ப்ராஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம இந்த சமுதாய மக்கள் முன்னிலையில் வந்து நம்ம ஒரு மாதிரியாக கருதப்படுவோம். விலக்கி வைக்கப்பட்டவங்களாக என்ன செய்வோம், நம்ம கருதப்படுவோம். ஒழுங்காக நம்ம பர்சனல் ஹைஜீன் இல்லை, குளிக்கலை, இல்லை ப்ரஷ் பண்ணலை, இல்லை எந்த இதுவும் வாஷ் பண்ணலை, அழுகு ட்ரெஸ்ஸையே போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளை நம்முடைய சமுதாயம் எப்படி செய்யும்னா ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆஸ்பெக்ட் ஆஃப் பர்சனல் ஹைஜீன். எது இதெல்லாம் பர்சனல் ஹைஜீன், எது இதெல்லாம் தன் சுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, பாத் ரெகுலர்லி, ஹேண்ட்ஸ் அண்ட் நெயில் கேர், டீத் கேர், இயர் கேர், ஹேர் கேர், ஃபீட் ஹேர், கிளாத்திங். ஓகே, பாத் டெய்லி நம்ம குளிக்கணும், ஹேண்ட்ஸ் நம்முடைய ஹேண்ட்ஸையும் கைகளையும் அண்ட் நெயிலைக்கும் நல்லா அது கேர் கொடுக்கணும், நெயிலெலாம் கட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டீத் கேர், அதாவது மவுத் கேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இது. அடுத்து இயர், ஓகே, அடுத்து ஹேர், ஹேரை எப்படி தூய்மையாக வச்சுக்கணும். அடுத்து ஃபீட், ஃபீட்டுங்கிறது பாதத்தை குறிக்குது. ஓகே, அதில் பாதத்தில் நெயிலையும் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்முடைய கிளாத், நம்ம துணிகளெல்லாம் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கிளாஸில் இப்போ பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், பாத் ரெகுலர்லி. பாத் ரெகுலர்லி அப்படிங்கிறது என்னென்னா, டெய்லி என்ன செய்யணும்னா குளிக்கணும். ஓகே, மேக்ஸிமம் ஒன் டைம்னாவது குளிக்கணும், இல்லைன்னா காலையில் ஒரு டைம் குளிக்கணும், நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், கண்டிப்பாக குளிக்கணும். ஏன்னா நம்ம குளிக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னால், ஏன்னா வெளியில் உள்ள டஸ்டெல்லாம் நம்முடைய ஸ்கின்னில் படும், ப்ளஸ் வந்து நம்முடைய உள்ளுக்குள்ளே அந்த இன்டர்னல் ஆர்கன்லேருந்து வர அந்த ஸ்வெட் கிளான்லாம் வெளியில் வந்து ஸ்கின்னில் தான் என்ன செய்யும், அப்படியே படியும். ஸோ அதனால் நம்ம அதை குளித்து நீட்டாக இருந்தால் தான், அப்படி நீட்டாக இருந்தால் தான் நமக்கு இன்ஃபெக்ஷன்லாம் இந்த ஸ்கின் டிசீஸ்லாம் வராமல் நம்ம என்ன செய்யலாம், தடுக்கலாம். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா, நார்மலாக இருக்க பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு ஹாட் வாட்டர் வச்சு பாத்ரூமில் குளிக்க சொன்னால் அவங்க குளிச்சிருவாங்க. இதே இது வந்து பார்த்திங்கன்னா அன்கான்சியஸ் பேஷண்ட்டாலலாம் என்ன செய்ய முடியாது, குளிக்க முடியாது. அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி குளிப்பாட்டி விடுறதுனா, பெட்லேயே வச்சு என்ன செய்யணும்னா குளிப்பாட்டி விடுறது. ஓகே, அது நம்ம காலேஜுக்கு வந்தோன்னா நேரடியாக அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஹேண்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹேண்டுனால தான் ஒழுங்காக கைகளை நம்ம கழுவாதனால தான் நமக்கு என்ன செய்யுது, பல நோய்கள் வந்து வருது. ஓகே, வயிற்றுப்போக்கு இது மாதிரிலாம் நோய்கள் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, நம்ம ஒழுங்காக கைகளை கழுவாமல் இருக்க தான். ஓகே, ஏன்னா நம்மளுடைய கையில் பார்த்திங்கன்னா பாக்டீரியா கிருமி இருக்கும், வைரஸ் கிருமி இருக்கணும், ஃபங்கஸ் இருக்கும், எது வேணாலும் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நம்ம கைகளை என்ன செய்யணும், மலம் கழித்த பிறகு இதெல்லாம் என்ன செய்யணும், நல்லா சோப்பு போட்டு என்ன செய்யணும், கைகளை கழுவணும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், கைகளை நல்லா கழுவியணும். அது இல்லாமல் நம்ம பேஷண்ட்டுக்கு நர்சிங் கேர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்பையும் என்ன செய்யணும், நல்லா
ஃபஸ்ட்டு நம்ம நர்சிங் கேர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் வந்து கரெக்டாக பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, நம்ம ஒரு ப்ரொசீஜர் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியும் நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிடணும். அந்த ப்ரொசீஜர் முடித்த பிறகு என்ன செய்யணும், கரெக்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணிடணும். ஏன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணும் போது தான் நம்மள்கிட்ட உள்ள நோய் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு போகாது, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேஷண்ட் உள்ள நோய் வந்து நமக்கு அது வராது. ஓகே, அதை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹவு டு வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், அதாவது நம்ம கைகளை எப்படி கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு சோப்பையும் தண்ணியையும் வச்சு நல்லா என்ன செஞ்சிடணும், கையில் அப்ளை பண்ணிக்கிங்க சோப்பை. ஓகே, அதுக்கப்புறம் ரெண்டு உள்ளங்கை, ரெண்டாவது பிக்சர் பாருங்களேன், ரெண்டு உள்ளங்கையும் வச்சு என்ன செய்யணும், நல்லா தேய்க்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இடுக்குகளை விடணும். அந்த ஹேண்டு இருக்குது பார்த்திங்களா, ஒரு விரலுக்கு இன்னொரு இடுக்கு இருக்குது பார்த்திங்களா, அதில் விட்டு ரெண்டு தடவையும் மாறி மாறி தேய்க்கணும். ஓகே, அதுக்கப்புறம் கட்டை விரலெல்லாம் என்ன செய்யணும், சுழற்றி தேய்க்கணும். அதுக்கப்புறம் பைப்பை வந்து திருப்பி நீங்கள் அந்த கையால் சோப்பு போட்டு இது பண்ணியிருக்கீங்களா, அந்த கையால் கையை திறக்கக்கூடாது, அந்த பைப்பை திறக்கக்கூடாது. இந்த முட்டி இருக்குது பார்த்திங்களா, அந்த முட்டியை வச்சு அந்த பைப்பை அப்படி திறக்கிறப்ப அந்த தண்ணியில் தான் என்ன செய்யணும், வாஷ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டவல் எடுத்து என்ன செய்யணும், சுத்தமான டவல்னால் அந்த ஐயை வந்து தொடச்சிடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு டீத் பற்றி பார்க்க போகிறோம். டீத்தோட பர்சனல் ஹைஜீனை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், யூ ஷுட் ப்ரஷ் யுவர் டீத் ட்வைஸ் எ டே வென் யூ வேக் அப் அண்ட் பிஃபோர் கோ டு பெட். அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை என்ன செய்யணும்னா ப்ரஷ் பண்ணணும். காலையில் ஏந்திரிச்ச உடனே என்ன செஞ்சிடணும், ப்ரஷ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஒரு தடவை ப்ரஷ் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப, ஜெர்ம்ஸ் பாக்டீரியா இன் யுவர் மவுத் க்ரோ ஆன் யுவர் டீத் அண்ட் அரவுண்ட் த கம்ஸ் எவ்ரிடே. ஓகே, ஏன்னா நம்ம மவுத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பாக்டீரியாஸ் வந்து வளர ஆரம்பிக்கும். அதை நம்ம ரெண்டு நேரமும் வந்து ப்ரஷ் பண்ணுறது மூலியமாக தான் அந்த கிருமியிலேருந்து என்ன செய்யணும்னா விடுபட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஜென்ட்லி த தரோலி ப்ரஷ் ஈச் சைட் ஆஃப் எவ்ரி டூத் அண்ட் த கம்ஸ். ஓகே, அதாவது நீங்கள் ப்ரஷ் பண்ணுறப்ப நல்லா தரவாக ஃபுல்லாகவே என்ன செய்யணும், ப்ரஷ் பண்ணணும். 3 மினிட்ஸ்க்கு பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இயரை எப்படி ஹைஜீனிக்காக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எப்போதுமே நம்ம இயற்குள்ளே ஹேர்பினோ இல்லை மற்ற பதிலி எந்த ஒரு ஸ்டிக்கோ என்ன செய்யக்கூடாது, காதில் விட்டு இதை பண்ணக்கூடாது. ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க, உள்ளுக்குள்ளே அந்த குருமி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அதெல்லாம் வந்து பட்ஸ் வச்சு என்ன செய்வாங்க, க்ளீன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த வேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அந்த வேக்ஸ் அப்படிங்கிறது என்ன, குருமி. ஓகே, அது வந்து நம்முடைய காதுக்குள்ளே என்ன செய்யணும், கண்டிப்பாக இருக்கணும். அது இருந்தால் தான் அந்த மெழுகு மாதிரி அழுக்கு கலரில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இது இருக்கணும். ஏன்னா எந்த ஒரு பூச்சி திடீர்னு காதுக்குள்ளே அது ஓப்பனாக இருக்கனால காதுக்குள்ளே அந்த பூச்சியெல்லாம் நுழையாத அளவுக்கு அந்த வேக்ஸ் தான் என்ன செய்வோம், அந்த இதை வந்து பாதுகாக்கும், உள்ளே நுழையாதபடி அது வந்து பாதுகாக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம அழுக்கு எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாத்தையும் என்ன செஞ்சிடறோம், வெளியில் எடுத்துறோம். அது மாதிரி என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. நெக்ஸ்ட்டு அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், அதாவது அப்பர் அப்படிங்கிறது என்னென்னா அந்த நோஸ்லேருந்து வர்றது தான் என்னென்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது சளியெல்லாம் பிடிக்காமல் என்ன செஞ்சுக்கணும், பாதுகாத்துக்கணும். ஏன்னா சளி பிடிச்சா நிறைய பேத்துக்கு என்ன வரும்னா காது வலி வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து ட்ரைனேஜ் ஃப்ரம் இயர் இஸ் அப்நார்மல், அதாவது நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா சீல் மாதிரி காதில் வரும். ஓகே, அது மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளே வீட்டிலேருந்து வைத்தியம் பார்க்காம டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிக்கணும். ஓகே, இதுதான் வந்து இயரை நம்ம பாதுகாக்கணும். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நம்ம வந்து இயற்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எதுவும் விட்டு என்ன செய்யக்கூடாது, க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ரொம்ப புண்ணாகி அது நமக்கு பெரிய டேஞ்சரை ஏற்படுத்தும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹேர் பற்றி பார்க்க போகிறோம். ஹேர் வந்து எப்போதுமே நம்ம ரொம்ப ஸ்மூத்தாக வச்சுக்கணும். ஸ்மூத்தாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஆயில் வந்து என்ன செய்யணும், நம்முடைய அதாவது நம்முடைய ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் வறண்டு போயிடாமல் வந்து ஆயில் வச்சு அதை எப்போதுமே என்ன செஞ்சுக்கணும், நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய இதில் பார்த்திங்கன்னா அழுக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது பொடுகு டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரெகுலராக நம்மளால் ஹேர் வாஷ் எடுக்க முடியலனாலும் வாரத்துக்கு ஒரு 3 டைம்ஸ் தான் என்ன செஞ்சுக்கணும்னா ஹேர் வாஷ் வந்து எடுத்துட்டானா தான் நம்முடைய அந்த இதை அழுக்கெல்லாம் படியாமல் இருக்கும். அப்போ முடியெல்லாம் என்ன செய்யாது, நமக்கு கொட்டாது. ஓகே, இப்போ சாதாரண உள்ள பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பாத்ரூமில் போய் ஹேர் வாஷ் எடுத்துக்குவாங்க. இதே இது பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸ் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை வந்து ஃப்ராக்சர் ஆன பேஷண்ட்லாம் அவங்களால பெட்லேருந்து எந்திரிக்க முடியாது. அப்போ அவங்களாம் வந்து ரொம்ப நாள் பெட்லேயே படுத்த படுக்கையாக இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி நம்ம ஹேர் வாஷ் கொடுக்குறது
அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அது வந்து நம்ம காலேஜ் வந்த பிறகு அதை செஞ்சு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீட் அண்டு ஷூஸ். ஓகே, அதாவது ஃபீட் அப்படிங்கிறது என்னென்னா பாதம். அந்த பாதத்தில் தான் நிறைய பேத்துக்கு என்ன செய்யும்னா நிறைய அந்த வேர்வையெல்லாம் வந்து நிறையா வந்து என்ன செய்யும்னா செக்ரீட் ஆகும். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம பாதத்துக்கு வந்து எப்படி நம்மளுடைய ஃபேஸுக்கெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணுறோமோ அதே போல் நம்முடைய பாதத்தையும் என்ன செய்யணும்னா நல்லா வாஷ் பண்ணணும். ஓகே, டெய்லியும் ஒன்ஸ் ஏ டேனாவது என்ன செய்யணும், நல்லா சோப் போட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த விரல், அதாவது விரலுக்கு பேர் டோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அந்த நெயிலில் என்ன செய்யணும், நல்லா கட் பண்ணிடணும். ப்ளஸ் வந்து கை விரலை வந்து ஃபிங்கர்னு சொல்லுவோம், கால் விரலை வந்து டோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து ஈரம் இல்லாமல் என்ன செஞ்சுக்கணும், அதை பார்த்துக்கணும். இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் பாக்டீரியா கிருமிகள் அதில் வந்து நிறைய பேத்துக்கு இந்த சேர்த்து புண்ணு அதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது மாதிரிலாம் வந்து அது வந்து அப்புறம் ஸ்கின் டிசீஸாக மாறிடும். ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும், அந்த பாதத்தில் வெடிப்பு வராமையும் ப்ளஸ் வந்து அந்த சேர்த்து புண் வராமையும் ஈரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லா வாஷ் பண்ணி அதுக்கு தனியாக ஸ்பெஷலாக என்ன செய்யணும்னா கேர் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நெயில் கேர் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா நெயிலில் உள்ள அழுக்கு மூலியமாக தான் நமக்கு பல நோய்கள் வந்து வர்றதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த நெயிலை வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ரெண்டு டைம்னாவது என்ன செஞ்சிடணும், அதை கட் பண்ணிடணும். ஓகே, அதை கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு நோயிலேருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பாதுகாத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் போட்டிருக்காங்க பார்த்திங்களா, அது வந்து எப்போதுமே நம்ம நெயிலை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு கைகளை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கட் பண்ணணும். இல்லைன்னா ட்ரையாக இருந்துச்சுன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, கட் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போதுமே நெயில் வந்து அந்த ஓரத்துலேருந்து என்ன செஞ்சிடும், கர்வாக கட் பண்ணிவிட்டு வரணும். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாத்தை எப்படி நம்ம தூய்மையாக வச்சுக்கிறது. ஓகே, அதனால தான் ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனிதனை எடை போடுறதே அவன் வந்து ஆள் நல்லா இருந்தாலும் அவங்களுடைய ஆடை என்ன செஞ்சுருக்கணும், நல்லா க்ளீனாக இருக்கணும். ஓகே, எப்போதுமே நம்ம போடுற ஆடை வந்து ரொம்ப காட்டனில் போட்டோம்னா ரொம்ப அது நல்லது, நம்முடைய பாடிக்கு என்ன செய்யுது, ரொம்ப நல்லது. ஓகே, எப்போதுமே ஈரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ட்ரெஸ் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. நல்லா வெயிலில் காய வச்சு அந்த இதை தான் என்ன செய்யணும், எப்போதுமே போடணும். ஓகே, அந்த நம்ம துணியிலெல்லாம் பார்த்திங்கன்னா சுருக்கங்கள்லாம் இல்லாமல் என்ன செய்யணும், போடணும். இப்போ மடித்து வைக்கும் போதே நல்லா ஃபோல்ட் பண்ணி நல்லா கரெக்டாக மடித்து வைக்கணும். இன்னும் நம்ம ஒரு சமயம் அயன் பண்ணுவோம், பண்ணாமல் இருப்போம். ஓகே, ஸோ அதனால் அந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து நல்லா என்ன செய்யணும், நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை குளிச்சுட்டு ரொம்ப லேசான ட்ரெஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா அது போட்டுட்டு படுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னும் என்ன செய்வோம், நல்லா தூக்கம் வரும். ஓகே, ஸோ அதனால் ஆடை வந்து ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மள்கிட்ட கொஞ்சம் ட்ரெஸ் இருந்தாலும் அதை நல்லா சுத்தமாக துவைச்சி என்ன செஞ்சுக்கணும், போட்டுக்கணும். டெய்லியுமே என்ன செய்யணும், ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் நம்ம மாற்றணும். அதே ட்ரெஸ்ஸையே ஒரு நாளைக்கெல்லாம் பார்த்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு டைம் ரெண்டு நாள் மூணு நாள் அது மாதிரிலாம் போடுவாங்க. அது மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. அதே போல் இன்னொருனாலும் போட்டதை திரும்பி என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. ஓகே, அப்போ நம்ம பார்த்தது என்னென்ன பார்த்தோம், பர்சனல் ஹைஜீன் அப்படிங்கிறது டெய்லியும் குளிக்கணும், கைகளை நல்லா சுத்தமாக கழுவணும், நெயிலெல்லாம் கரெக்டாக கட் பண்ணிடணும், டெய்லியும் காலையிலையும் நைட்டும் ப்ரெஷ் பண்ணணும். நம்மளுடைய ஈரம் வந்து ரொம்ப என்ன செய்யக்கூடாது, டிஸ்டர்ப்லாம் பண்ணி அந்த இதெல்லாம் இது பண்ணக்கூடாது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கணும் ஈரம். அதே போல் ஹேரும் வந்து டெய்லியும் தலை சீவி வாரத்துக்கு ரெண்டு முறை ஹேர் வாஷு எடுத்துக்கணும். ஓகே, நம்முடைய பாதம் வந்து ரொம்ப முக்கியமானது, அதையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கிளாத்தும் ரொம்ப முக்கியமானது. ஓகே, தேங்க்யூ.